பண்டைய காலத்திலே கப்பற்படை வைத்து உலகையே ஆட்டம் காண வைத்த பேரரசு நமது சோழ பேரரசு. உலகின் சிறப்பு வாய்ந்த இந்த 1000 வருட அற்புதமான கப்பற்படை பற்றிய சில அற்புதமான தகவல்கள் இதோ உங்களுக்காக. சோழர்கள் பயன்படுத்திய கப்பலானது போர்க்கருவிகளை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பற்படையில் நிறைய குழுக்கள் இருந்தன. அனைத்து குழுவிற்கும் தலைவராக அரசர் இருந்தார். இதில் கணம் என்பதுதான் தலைமை பிரிவாக செயல்பட்டது. இந்த குழுவில் நிறைய போர் வீரர்கள் இருந்தனர். இதை நிர்வகித்தவர் கணாதிபதி என்றழைக்கப்பட்டார். அடுத்த குழுவின் பெயர் கன்னி. இதை நிர்வகித்தவர் களபதி என்றழைக்கப்பட்டார். கன்னி என்பது தமிழில் பொறி என்று கூட பொருள்படும். இந்த குழுவின் செயலானது எலியை பொறியில் சிக்க வைப்பது போல எதிரிகளை ஒரு இடத்தில் லாவகமாக வரவழைத்து பின் அங்கு கூடியிருக்கும் தங்கள் நாட்டு பெரும்படையிடம் சிக்க வைப்பதுதான். அத்துடன் இவர்கள் பணி முடிந்துவிடும். மிச்சத்தை வேறு குழுவில் உள்ளவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அடுத்த குழுவின் பெயர் ஜாதளம். சுருக்கமாக தளம் என்றழைக்கப்பட்டது. இதை நிர்வகித்தவர் ஜலதளதிபதி என்றழைக்கப்பட்டார். இது ஒரு சிறிய குழுவாக இருந்தாலும் மிக சக்தி வாய்ந்த குழுவாக செயல்பட்டது. அடுத்த குழுவின் பெயர் மண்டலம். இதை நிர்வகித்தவர் மண்டலாதிபதி என்றழைக்கப்பட்டார். இந்த பிரிவிடம் 40 முதல் 50 கப்பல் வரை இருந்தது. இவர்கள் தனித்தனியாக மற்றும் குழுவாக சென்று போர் புரிவதில் வல்லவர்கள். அடுத்த குழுவின் பெயர் கணம். 100 முதல் 150 கப்பல்கள் வரை கொண்ட பிரிவு இது. 3 மண்டலங்களை உள்ளடக்கியது ஒரு கணம். பெரும்பாலும் பெரிய போர்களுக்கு மட்டுமே இந்த குழு செயல்பட்டது. அடுத்த குழுவின் பெயர் அணி. இதை நிர்வகித்தவர் அணிபதி என்றழைக்கப்பட்டார். 3 கணங்களை உள்ளடக்கியதுதான் ஒரு அணி. அதாவது இந்த பிரிவில் சுமார் 300 முதல் 500 கப்பல்கள் வரை இருந்தது. கப்பற்படையின் மிக பெரிய பலமான ஒரு பிரிவாக இது செயல்பட்டது. அடுத்த குழுவின் பெயர் அதிபதி. இதுதான் உச்சகட்ட அதிபயங்கர பிரிவாக செயல்பட்டது. உதாரணத்திற்கு இன்று நவீன ஆயுதங்களை வைத்து போர் புரிவது போன்று அன்றைய காலத்தின் நவீன ஆயுதங்களோடு போர் புரிந்த குழு இது. இதை நிர்வகிப்பவர் இளவரசர் அல்லது மன்னருக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருந்தனர். இவர்களை திசைக்கு ஏற்றவாறு அழைப்பர். உதாரணத்திற்கு கிழக்கு திசையில் போர் நடந்தால் கீழ்பிரிவு அதிபதி என்றழைத்தனர். இந்த கப்பற்படையை வைத்துதான் இலங்கை, இந்தோனேசியா, ஜாவா, மாலத்தீவு, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற அனைத்து நாடுகளையும் நம் மன்னர்கள் கைப்பற்றினர். இவை அனைத்துமே 1000 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கப்பற்படை குழுக்கள். இன்றைக்கு இருக்கும் கப்பல் படையில் கூட இவ்வளவு பிரிவுகள் உள்ளனவா என்பது சந்தேகம்தான். இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இன்று புழக்கத்தில் இருக்கும் நேவி என்ற ஆங்கில வார்த்தையே நாவா என்ற நம் கப்பல் படையின் பெயரில் இருந்துதான் வந்தது. இவ்வளவு பெருமைகளை கொண்ட நம் சோழ மன்னர் கப்பற்படையின் வரலாற்றை உலகறியச் செய்வோம்.